ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. இப்ப அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அதுக்கு முன்பு தான் சொல்லியிருக்கிறாரு, அண்ணன் தம்பி பிரச்சனை டிடிவி தினகரனுக்கும் எங்களுக்கு உள்ள பிரச்சனை, அதை நாங்கள் தீர்த்துக்கோன்றாரு. அதே வார்த்தையை அண்ணன் தம்பி பிரச்சனை எல்லாம் நம்ம இப்ப தீர்த்துக்கிட்டு வெற்றி இலக்கா இருக்கும்னா, ராஜேந்திர பாலாஜி சொல்ற அண்ணன் தம்பி பிரச்சனையா இல்ல முதலமைச்சருக்கும் இவருக்கும் உள்ள அண்ணன் தம்பி பிரச்சனையா, சரி கட்சிக்குள்ள வேற அண்ணன் தம்பி பிரச்சனையா ஓபிஎஸ் தான் விளக்கணும். இப்போ முதல்ல வந்து சசிகலாவை எதிர்த்து வெளியே போனவர் ஓபிஎஸ், சசிகலா அவர்கள் குடும்பத்தை பற்றி பேசினார். அதற்கு பிறகு அப்போதெல்லாம் வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாயே திறக்க, பொதுக்குழு கொஞ்சம் முன்னாடி சசிகலா வந்தால் எந்த தாக்கமும் அதிமுக ஏற்படாதுன்னு அவர் சொல்ல ஆரம்பித்தார். அவர் என்றைக்கு அதை சொல்ல ஆரம்பித்தாரோ அதுலேருந்து சசிகலாவை பற்றி ஓபிஎஸ் வாயே திறக்கலை. ஒன்று, ஒரு பிரிவு சசிகலாவை நோக்கி போக போகிறதா இல்ல அதிமுக அமமுக இணைப்பு சாத்தியமா, அது நடக்குமா? அதிமுக அமமுக இணைப்பு சாத்தியம் எப்போனா அது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து வேற வழி இல்லை நம்ம சேர்ந்துக்கிறதா நல்லது இல்லைன்னா அதிமுக அமமுக தனித்திருந்தா ஒரு 50 தொகுதி அந்த பிரச்சனை இருக்கப்போ நிச்சயமா சசிகலா அவர்களோட ஒரு தொடர்பே இல்லாமல் அதிமுக பிரிந்தால் சசிகலாவோட வருகையை அமமுக முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும். 100% சசிகலாவை அதிமுகவில் சேர்த்துக் கொள்ள வாய்ப்பு இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஆனா பாஜக விரும்புவதாக ஒரு செய்திகள் பரவலா பரவிட்டு இருக்கு. குருமூர்த்தி பேசுறத வச்சு சொல்றாங்க, சோ பாஜகவும் இதை விருப்பப்படுகிறது அதிமுக அமமுக இணைப்புன்னு சொல்றாங்க. அதிமுக இருந்து ஒரு பிரிவு பிரிஞ்சாலோ இது பண்ணாலோ அந்த இடத்தை வந்து பாஜக வந்து பயன்படுத்தி இல்ல முரண்பாடுகளின் மொத்த உருவமா இப்ப அதிமுக இருக்கு. அதுதான் சொல்றேன், அந்த முரண்பாடு ஏன் ஏற்படுது? தமிழ்நாட்டில் இரண்டாவது இடத்துக்கு வருவதற்கு பிஜேபி நம்மளை காவு கொடுத்து விடுவார்களோ என்ற பயம் வந்து அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு இருக்கு. அதிமுகவிற்குள் சசிகலா வர வாய்ப்பு இருக்கா, தினகரன் வர வாய்ப்பு இருக்கு? நேரடியாக சசிகலா குரல் கொடுத்தாலோ இல்ல ஏதாவது பண்ணினாங்கன்னா நீங்க ஓபிஎஸ் போய் அதிமுகவின் ஆளுமை மிக்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லையே, அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி, கட்சியில அவர் ஒட்டுமே தலைவர் கிடையாது அப்படிங்கிற பதில் தான் அவர்கிட்ட இருந்து வரும். சசிகலா வெளியே வருவது அதிமுகவுக்கு சாதகமா திமுகவுக்கு சாதகமா? சசிகலா வெளியே வருவதில் வந்து யாருக்கு சாதகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் கணபதி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கு, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு கணபதி சார். சசிகலாவின் சிறைவாசம் முடிந்து அவங்க ஜனவரி 27 வந்து வெளியே வரப்போறதா தகவல் வந்துருச்சு. ஏறக்குறைய உறுதியானதா அவருடைய வழக்கறிஞர் சொல்றாங்க. ஆனா நேற்று முதல் ஒரு செய்தி பரவலா, மீண்டும் அவங்க சசிகலாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னாங்க. அவர் நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு கொரோனாலாம் எதுவும் இல்லைன்னாங்க. இப்போ வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறதாவும் சில தகவல்கள் வருது. இன்று காலை திரு திவாகரன் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, சசிகலா உயிருக்கு ஆபத்து இருப்பதாக எனக்கு சந்தேகம் இருக்கு, பணம் பாதாளம் வரை பாய்கிறதே, எவ்வளோ துரோகத்திற்கு மேல் துரோகம் செய்கிறார்களே, இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் என்ன நினைக்கிறார், யார் துரோகம் பண்ணுறதா அவர் நினைக்கிறார் திவாகரன்? சசிகலா அவர்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத நேற்று சாயங்காலம் 4 மணிக்கு அப்புறம் தான் அந்த தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நேற்றுலேருந்து தான் மூச்சு திரள் திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு அதெல்லாம் வந்திருக்காங்க. அதில் திவாகரன் பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிடுறாரு, என்னென்னா மூச்சு திரள் வந்ததுக்கப்புறம் என்னடனா அந்த சிறை ஆஸ்பத்திரியிலே கொண்டு போய் இது பண்ணுறாங்க, அந்த சிறை மருத்துவமனை வந்து அவ்வளோ வசதி கிடையாது. ஸோ மூச்சு திணறல் வந்ததுன்னா என்ன ப்ராப்ளம்னா சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்லாம் அவர் சொல்கிறார். அது மருத்துவ ரீதியாக அவர் சொல்கிறது வந்து சரியாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்க பண்ணலான்னு. ஆனால் அதுக்கு வந்து சிறை அதிகாரிகளோட அலட்சிய போக்குன்னு வேணால் சொல்லலாம், இல்லைனா கவனக்குறைவுன்னு வேணால் சொல்லலாமே தவிர அதுக்கு பின்னணியில் ஏதோ ஒரு சதி இருக்கிறதா நான் நினைக்கல. அவர் வந்து திவாகரன் வந்து ஒரு உணர்ச்சப்பட்டு அது பேசுகிறாரு அதில் மட்டும். ஆனால் இன்றைக்கு டிடிவி தினகரன் சொல்லும்போது சிறையில் வந்து நல்லா அவரை கவனிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கல, அவங்களுக்கு வந்து அதில் எதுவும் ஒரு பெரிய சதியோ இல்லை ஒரு நாடகம் அப்படிலாம் இருக்க வாய்ப்புகள் இல்லை. பட் என்னென்னா பொதுவாக வந்து அரசியல் வட்டாரங்களில் எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க சிறையிலேருந்து வருவது தள்ளி போகுதோ, இதில் ஏதோ பிஜேபி சதி இருக்குமோ, இல்லை இவங்களே வந்து சிறையிலேருந்து வருவதை அவாய்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற அரசியல் வட்டாரங்கள் அது மாதிரிலாம் பேசுகிறதான் செய்யும். ஆனால் பட் அவங்க உடல்நிலை நன்றாக வரணும், நல்லா இருக்கணும், பூர்ணமான குணத்தோடு வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விருப்பமாக இருக்கும். அது எதிர்கட்சிகளாக இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும். பட் இந்த மாதிரியான அரசியல் சர்ச்சைகள் வந்து வரத்தான் செய்யும். நீங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போதே என்ன சொன்னாங்கன்னா கொரோனாவால் அவர் ஹைதராபாத் அப்பல்லோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அவருக்கு ஏற்பட்ட இதெல்லாம் பார்த்து அந்த பிபி ஹையாக போய் இதாகி வந்ததெல்லாம் கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவர் முடிவு எடுக்கிறார். ஆனாலும் கூட எல்லோரும் என்ன சொன்னாங்க, நிறைய பேர் அரசியலில் பேசுகிறவங்க அவரை வந்து விமர்சிக்க தான் செஞ்சாங்க, அவருக்கு கொரோனாங்கிறது இப்போ தான் தெரியுமா,
முன்னாடி தெரியாதான்னு, அது எல்லாரும் நிறைய பேர் பேச தான் செய்வாங்க, அதை பற்றி இது பண்ண முடியாது. அந்த அடிப்படையில் சசிகலா வருகையை தாமதப்படுத்துவதற்கு இது ஏதோ ஒரு பின்னணியில் இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. என்ன காரணம்னா, அதாவது 27ஆம் தேதி அவங்க வெளியில் வர்ற அன்னைக்கு அதே நாளில் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தை வந்து திறந்து வைக்கிறாங்க. அந்த நினைவிடத்தை திறந்து வைக்கிறப்போ அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், அமைச்சர்கள் எல்லாரும் வந்து அங்கே தான் போவாங்க. அப்போது அதிமுகவுக்குரிய முக்கிய பிரமுகர்கள் யாருமே வந்து சசிகலா வரவேற்க போக மாட்டாங்க. அங்கே இடத்துல ஒரு லாக் வச்சிட்டாரு ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு எல்லாம் இது நினைக்கிறாங்க. சசிகலாவை சார்ந்தவர்களால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறீங்களோ? இல்லை, இது வந்து எடப்பாடி பழனிசாமி வச்ச மூவ் அப்படிங்கிறதா பத்திரிகையில் இன்றைக்கி கூட இல்லை, அதுக்கு சசிகலா டீம் செக் வைக்குதுன்னு அப்படி கூட இருக்கலாமோ அப்படிங்க. இது வந்து அரசியல் வட்டாரத்தில் எழுதப்படைய ஒரு சந்தேகத்தை தான் நான் சொல்கிறேன். ஆனால் வயது மூத்தவர் தான் அவங்க, உடல்நிலை சரியில்லைன்றது சரியில்லைங்கிற உண்மையான காரணமாக தான் இருக்கும். ஆனால் அந்த அட்டத்தில் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அரசியலில் இருக்கவங்க, முதலமைச்சர் வந்து ஒரு சரியான மூவ் வச்சு. இன்றைக்கி கூட நான் ஒரு பாக்கெட் கார்ட்டூன் பார்த்தேன், பத்திரிகையில் வந்திருந்தது. முதலமைச்சர் ராஜதந்திரி அதே நாளில் ஜெயலலிதா நினைவிடத்தை திறக்க வைத்து அதிமுக நிர்வாகிகளை அங்கே வர வைத்து விட்டார் அப்படின்னு. அப்போது அதற்கு ஒரு கவுண்டர் ஒரு மூவா சசிகலா தரப்பிலிருந்து அன்னைக்கு வராமல் அது இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து வருவதற்காக அவர்கள் வந்து உடல்நிலை பூரண குணமாகி வரணும்னா இப்போ இன்னும் ரெண்டு நாள் கழித்து வரலாம், அப்போ இன்னொரு நாள் வரும்போது அதற்கு ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடு பண்ணலாம். இல்லை, இது ஒரு கவுண்டர் மூவாக பார்க்கக்கூடியவங்களுக்கு இப்படி கூட பதிலை நான் கேட்குறேன். உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, அமைச்சர்கள் அதிமுக நிர்வாகிகள்லாம் ஜெயலலிதா நினைவிடம் திறப்பு விழா அங்கே அந்த இடத்துல இருக்காங்கன்னா சசிகலா வருகையின் போது இங்கே இருக்கிறவங்கலாம் அங்கே போக வாய்ப்பு இருக்கா? அதாவது ஒருவேளை இந்த ஜெயலலிதா திறப்பு நினைவில்லம் திறப்பு வந்து அன்றைக்கு இல்லாமல் இருந்தால் அமைச்சர்கள் போகிறார்கள் இல்லையோ, மாவட்ட அளவில் யாராவது ஒரு முக்கிய நிர்வாகிகள் போகக்கூடியும். இப்போது ஒரு ஒரு நம்ம கடந்த கடைசியாக நடந்த ஈவெண்ட்ஸை நீங்கள் லேசாக அப்படி பின்னாடி பின்னோக்கி பாருங்கள். அதாவது அதிமுக பொதுக்குழு நடைபெறுகிறது, அதில் கட்சியோட இணை ஒருங்கிணைப்பாளர் கேபி முனுசாமி என்ன சொல்கிறார், சிறையிலிருந்து வெளியே வருபவரால் ஒன்றும் ஆகப்போவதில்லைன்னு சசிகலாவை குறிப்பிட்றார். ஒன்றும் ஆகப்போவதில்லை. அதுக்கு அடுத்த லைன் அவர் என்ன சொல்கிறார்னா, அவருக்கே 1008 பிரச்சனைகள் இருக்கிறதுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வெளியில் வந்தாலும் இன்கம் டேக்ஸோ இல்லை வேறு ப்ராப்ளம் வரும், அதனால் அவர் வந்து அரசியலில் வரமாட்டார் அப்படின்னு மறைமுகமாக அவர் சுட்டி காட்டுறாரு கேபி முனுசாமி. அதனால் யாரும் அங்கே வர ஒன்றுமே ஆகப்போவதில்ல, அவங்க வந்தாலும் எதுவும் செய்ய முடியாது, அவருக்கு 1008 பிரச்சனை வரும், ப்ரெஷர் வரும் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்கார். அப்படி அவர் சொன்னதுக்கு பிறகுதான் சசிகலாவுக்காகவே முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அம்மாவோடு தவ வாழ்க்கை வாழ்ந்தவர் அப்படின்னு ஒரு புகழ் சூடி பேசுகிறாங்க. அதுக்கு அப்போது உடனே அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறாங்க, நீங்கள் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காதீங்க, இப்படி தெளிவாக இருக்கணும், இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிக்கிறாங்க. கண்டித்ததுக்கப்புறம் அன்னைக்கோடு முடிஞ்சதா பிரச்சனைனா, அதுக்கு பிறகு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்கிறார், டிடிவி தினகரன் வந்து எங்களுக்கும் உள்ளது வந்து அண்ணன் தம்பி சண்டை தான், ஸோ அந்த சண்டையை நாங்கள் வந்து பேசி தீர்த்துக்குவோம், சசிகலா வந்தோடனே அதிமுக பலப்படும் அப்படின்லாம் பேசுகிறார். அப்போ அமைச்சர் ஜெயக்குமார் அவ்வளோ கண்டித்ததுக்கப்புறம் திருப்பி ஒருத்தர் இன்னொருத்தர் பேசுகிறார். அப்புறம் திருப்பியும் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் தெளிவில்லாமல் பேசுகிறார்னு உடனே அப்புறம் திருப்பி வித்ரா பண்ணுறாங்க. சரி, இது முடிஞ்சு போனது. அதற்கு பிறகு முதலமைச்சர் வந்து டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லியில் அவர் போய் அமித்ஷாவையும் மோடி அவர்களையும் பார்த்துக்கிட்டு இருக்க போது இங்கே ஓபிஎஸ் வந்து அம்மா பேரவை கூட்டம்னு நடக்குது. அங்கே என்ன சொல்கிறார், அதிமுக அண்ணன் தம்பி பிரச்சனைகள்லாம் சிறு சிறு பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்தோம்னா தான் அதிமுக வெற்றியை இலக்காக வச்சு நம்ம போகணும். இல்லை, இது பிரச்சனை அவருக்கும் எடப்பாடிக்கும் இருக்குன்னு சொல்கிறாரா? இல்லை, அதை தான் நான் கேட்குறேன். யார சொல்கிறார் அவர்? அவர் அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அதற்கு முன்பு தான் சொல்லியிருக்கிறாரு, அண்ணன் தம்பி பிரச்சனைன்னு டிடிவி தினகரனுக்கும் எங்களுக்கு உள்ள பிரச்சனை அதை நாங்கள் தீர்த்துக்கோன்றாரு. சரி, அதே வார்த்தையை அண்ணன் தம்பி பிரச்சனையெல்லாம் நம்ம இப்போ தீர்த்துக்கிட்டு வெற்றியை இலக்காக இருக்கும்னா, ராஜேந்திர பாலாஜி சொல்கிற அண்ணன் தம்பி பிரச்சனையா, இல்லை முதலமைச்சருக்கும் இவருக்கும் உள்ள அண்ணன் தம்பி பிரச்சனையா, இல்லை கட்சிக்குள்ளே வேறு அண்ணன் தம்பி பிரச்சனையான ஓபிஎஸ் தான் விளக்கணும்? இப்போ நம்ம இப்படி சொன்னால் அப்படியும் பாரு. ஸோ அதுதான் இப்போ சிக்கல். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மாறி 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 யாராவது ஒருவர் வந்து சசிகலாவை வருகையை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்களா, இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்க பேசுகிறாங்க, உள்ளே உந்தப்படுகிறார்கள். ஆனால் ஓபிஎஸ் சொல்கிறத வைத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்கு இருக்கு நிச்சயமா இருக்கு. அது கட்சிக்குள்ள இருக்கா, இல்ல அவருமே வந்து டிடிவி தினகரன் வருகையை விரும்புறாரா அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவர் வந்து இப்போ முதல்ல வந்து சசிகலாவை எதிர்த்து வெளியே போனவர் ஓபிஎஸ். அப்போ வந்து அவர் வந்து அதிகமாக சசிகலா அவர்கள் குடும்பத்தை பத்தி பேசினார். அதற்கு பிறகு அப்போதெல்லாம் வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாயே திறக்கல, கடைசி வரைக்கும் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வரை திருமதி சசிகலா பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலை. ஆனால் அதற்கு இப்போ பொதுக்குழு கொஞ்சம் முன்னாடி சசிகலா வந்தால் எந்த தாக்கமும் அதிமுக ஏற்படாதுன்னு அவர் சொல்ல ஆரம்பித்தார். அவர் என்றைக்கு அதை சொல்ல ஆரம்பித்தாரோ அதுலேருந்து சசிகலாவை பற்றி ஓபிஎஸ் வாயே திறக்கலை. சரி, இப்போ அப்படி தலைகளாக மாறிடுச்சு. ஓபிஎஸ் ஒரு காலத்தில் கடுமையாக விமர்சிச்சுட்டு இருந்தப்போ இவர் வாயே திறக்காமல் இருந்தார். இப்போது முதலமைச்சர் அவர்கள் சசிகலா அவர்களை பற்றி கடுமையாக பேசும்போது துணை முதலமைச்சர் வாயை
கடையை திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இதுலதான் வந்து சிக்கல் என்னன்னா, அணி மாறி விட்டதோன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படுது. அது தென் மாவட்டங்களை பரவாயில்ல பேசப்படுது. அதுக்கு காரணம் என்ன சார், நீங்க சொல்றதை வைத்து பார்க்கும் போது யார் இப்ப சசிகலாவை நெருங்குறாங்க, யுபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ? இப்ப அந்த இடத்துல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தென் மாவட்டங்கள்ல வந்து என்னன்னா, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜாதி அரசியல் ஆயிட்டு. சரி, எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம அதிமுகனாவே அது ஒரு அந்த கட்சியில எப்பவுமே தேவர்கள் தான், முக்குலத்தோர் தான் ஆதிக்கம் நிறைய செலுத்துவாங்க. மற்ற ஜாதிகள்லாம் வந்து ஜெயலலிதா வந்து செக் அண்ட் பேலன்ஸா எல்லாருக்கும் கொடுத்து பரவலா வச்சிருந்தா கூட, அங்க முக்கியத்துவம் பெறுவது யாருன்னா, அவங்க வச்சிருந்த நால்வர் அணியில கூட பாத்தீங்கன்னா, விசு நத்த விசுவநாதனா இருக்கட்டும், திண்டுக்கல் சீனிவாசன், இந்த இவங்க எல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க. அதுல கூட பாத்தீங்கன்னா, அந்த முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அது கூட அஞ்சு மினிஸ்டர் இருக்காங்க. அப்போ அந்த ஒரு இது இருக்கு. ஆனா இன்றைக்கு வந்து அப்படி இல்லை. இன்றைக்கு வந்து அதிமுக கோல வச்சது யாருன்றா, முதலமைச்சராக இருக்கட்டும், இல்லை அமைச்சர் தங்கமணியாக இருக்கட்டும், இல்லை அமைச்சர் வேலுமணியாக இருக்கட்டும், இல்லைனா இப்படி நாம் பார்க்க வேண்டியிருக்குல்ல. இப்போ நீங்கள் வேலுமணி அமைச்சரை மீறி யாரும் எதுவும் செயல்பட முடியாதுங்கிற அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி அங்கே கோயம்புத்தூரில் பயங்கர இதாக பேசுகிறாங்க. அதே மாதிரி நீ அமைச்சர் தங்கமணி, அவர் தான் முத முத வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி அடுத்த தேர்தலும் தொடரும் சொன்னது அவர் தான். முதலமைச்சர் சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமித்ஷா வந்த அன்றைக்கி சொன்னாங்க. ஆனால் தீபாவளி அன்னைக்கு காலையில் இந்து பேப்பர் எடுத்து பாருங்க, இந்த அலையன்ஸ் வில் பி கண்டினியூ டு அசம்பிளி அசோசியேஷன் ஆல்சோ அப்படின்னு சொல்லி அது அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறது அமைச்சர் தங்கமணி பேட்டியாக கொடுத்துருக்காரு. சரி, ஸோ அப்போ அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு பலம் பெற்றிருக்காங்கன்னு அந்த அடிப்படையில் சவுத்தில் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓபிஎஸ் வந்து இந்த சமயத்தில் பழையபடி நீங்கள் அவங்க வந்து சசிகலா குடும்பத்துக்கு வரணும், அந்த ஆதரவாக வரணும், இல்லை முக்குலத்தோருக்கு நமக்கு வந்து முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விரும்புகிறாங்க. அங்கே உள்ள அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் விரும்புகிறாங்க. அதனோட வெளிப்பாடு தான் வந்து நம்ம முதலமைச்சர் என்ன சசிகலா அவர்களை வந்து அதை பற்றி பொருட்படுத்தாமல் பேசும்போது துணை முதலமைச்சர் அதை பற்றி வாயே திறக்காமல் இருக்கார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ இது எதிலோ ஒரு பக்கத்தில் வந்து சசிகலா வருகை வந்து ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தான் போகுது. நீங்கள் இவ்வளோ நாளாக ஒவ்வொருத்தராக நீங்கள் கோகுலந்திரா பேசல, அமைச்சர் ஜெயக்குமார் அவங்கள தப்புன்னு சொல்கிறாங்க, நான் ராஜேந்திர பாலாஜி பேசல தப்புன்றாங்க, இப்படி ஒவ்வொருத்தரையா நீ கண்டிச்சுட்டு இருந்தா, அப்ப அடுத்து இன்னொருத்தவங்க பேச மாட்டாங்கிறதுக்கு என்ன இல்ல சார், ஏதோ ஒன்னு நடக்க போகுதுன்னா, ஒன்னு ஒரு பிரிவு சசிகலாவை நோக்கி போக போகிறதா, இல்ல அதிமுக அமமுக இணைப்பு சாத்தியமா, அது நடக்குமா? அதிமுக அமமுக இணைப்பு சாத்தியம் எப்போனா, அது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து வேற வழி இல்லை, நம்ம சேர்ந்துக்கிறதா நல்லது, இல்லைன்னா தென் மாவட்டங்களில் ஒரு 40-50 தொகுதியாவது குறைந்தபட்சம் பாதிக்கும், அதிமுக ஒரு பெரிய சரிவை சந்திக்க வேண்டியிருக்கும்னு முதலமைச்சர் முடிவு செய்து எல்லாரும் முடிவு செஞ்சாங்கன்னா, பிஜேபி அதுல ஒண்ணு சொல்ல போறதுல அதிமுக அமமுக தனித்தா ஒரு 50 தொகுதி அந்த பிரச்சனை இருக்கு. அப்போ நிச்சயமா வந்து அமமுக தனியாக போட்டிட்டு அதிமுக தனியாக போட்டிட்டு சசிகலா அவர்களோட ஒரு தொடர்பே இல்லாமல் அதிமுக பிரிந்தால் சசிகலாவோட வருகையை அமமுக முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும். நிச்சயமா அமமுக வந்து சசிகலா அவர்கள் படத்தை வச்சுதான் தேர்தலில் வாக்கே கேட்பாங்க முக அந்த தென் மாவட்டங்கள்ல. அப்ப நிச்சயமா முக்குலத்தோர் வாக்கு வங்கிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு சரிவை ஏற்படுத்தும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலே நீங்க எடுத்துட்டீங்கன்னா, திருச்சி, தேனி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை ஒரு 5 தொகுதிகளில் டிடிவி தினகரன் கட்சி 100,000 வாக்குகளுக்கு அதிகமாக வாங்கியிருக்கு. அது தவிர நீங்கள் சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்த்தீங்கன்னா, அது முதுகுலத்தூர், ராமநாதபுரம் ஒரு சில தொகுதிகளில் 25,000-லேருந்து 30,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இந்த முறை வந்து குக்கர் சின்ன அட்வான்ஸாக கிடச்சிருச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு பரபரப்பு இருக்குது. நம்ம வந்து ஒதுக்கப்பட்டு விட்டோம் அதிமுகவில், சசிகலா அவர்கள் வந்து முதலமைச்சர் வந்து எடுத்திருந்து பேசி விட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்க போது அந்த ஓ வாக்கு இன்றைக்கி அதிகரிக்க கூட செய்யலாம். அப்போது அது நிச்சயமாக வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. சரி, திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணத்தில் போயிட்டு அது 2 நாள் பயணமாக போயிருந்தார், அரசு முறை பயணம். அங்கே சொல்கிறாரு 100% சசிகலாவை அதிமுகவில் சேர்த்துக்கொள்ள வாய்ப்பு இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஆனா பாஜக விரும்புவதாக ஒரு செய்திகள் பரவலா பரவிட்டு இருக்கு. குருமூர்த்தி பேசுறது வச்சு சொல்றாங்க, அவர் பாஜகவுக்கு நெருக்கமானவர், அவர் கங்கை ஜலம், சாக்கடை ஜலம் எல்லாம் குறிப்பிட்டு பேசுனதெல்லாம் தெரியுது. சோ பாஜகவும் இதை விருப்பப்படுகிறது, அதிமுக அமமுக இணைப்புன்னு சொல்றாங்களே. ஆமா, அதாவது என்னன்னா, பாஜக வந்து முதல்ல ஆரம்ப காலத்துல சசிகலா அவர்களை வந்து வெத்தின அதிமுகவில் இருந்தால் அவர் மீண்டும் வந்து கட்சி முழுக்க அவர் கட்டுப்பாடு போயிடும், அப்போ வந்து பிஜேபி வளர்வதற்கான வாய்ப்புகளே இல்லாம போயிடும், அதிமுக ஒரு ஸ்ட்ராங் ஆயிரும்னு ஒரு பயம் இருந்ததுனால அப்போ அந்த மடைந்தது. அதுக்கு பிறகு வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து இன்றைக்கு வரைக்கும் யார் தலைவர் இல்லாம ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கனால அந்த கட்சியில ஒரு நிலையான ஒரு தன்மை இல்லாம தான் இருக்கு. இந்த சூழலில் வந்து அதிமுகலேருந்து ஒரு பிரிவு பிரிஞ்சாலோ இது பண்ணாலோ அந்த இடத்தை வந்து பாஜக வந்து பயன்படுத்திக்கும். பிஜேபியை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா மாநிலங்கள்லையுமே முதல்ல 2வது இடத்த தான் குறி வைப்பாங்க. இந்த 2வது இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் முதல் இடத்துல இருக்கவனை தள்ளி விட்டு எப்படியாவது ஆட்சியை பிடிக்கும்பாங்க. நீங்கள் மேற்கு வங்காளத்தில் வந்து பிஜேபியை வந்து அந்த மாநிலத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்ததே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தான்.
ஆனால் இன்றைக்கி திரிணாமுல் காங்கிரஸை வீழ்த்தி விட்டு பிஜேபி ஆட்சி அமைக்க போகிறது அப்படிங்கிற அளவுக்கு கணிப்புகள் செய்திகள் வருதுன்னா அவங்க காரணம் முதல்ல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் காங்கிரஸ் கட்சிகளையெல்லாம் வந்து வீழ்த்திட்டாங்க. என்ன சொல்கிறீங்க, கம்யூனிஸ்ட் எதிரியாக பாவித்துக் கொள்ளாமல் இருந்திருக்கணும் மம்தான்னு சொல்கிறீங்களா? ஆமாம், மம்தா வந்து அதாவது அதிமுக திமுகவாங்கிற இங்கே இருக்கக்கூடிய கோட்டையில் மூன்றாவதா ஒரு கட்சி பிஜேபிக்கு அதிமுக இன்றைக்கி இடம் கொடுத்துருச்சு. அதே மாதிரி அன்றைக்கு மம்தா பானர்ஜி பிஜேபிக்கு இடம் கொடுத்து காங்கிரஸை வீழ்த்த நினைச்சார். ஆனால் காங்கிரஸ் வீழ்ந்துருச்சு, கம்யூனிஸ்ட் வீழ்ந்துருச்சு, பிஜேபி வளர்ந்துருச்சு. இன்னைக்கு பிஜேபியே மம்தாவுக்கு வந்து கத்தியாக வந்து நிற்கிறாங்க. இல்லை, நீங்கள் அந்த மாதிரி சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கு அது உதாரணமாக அங்கே நிறைய அமைச்சர்கள் பேசுறது, முன்னாள் அமைச்சர்கள் திரு கே பி முனுசாமி சொல்றது திராவிட இயக்கத்தை அழிந்து சில கருங்காலிங்கன்றாரு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையன் பேசுறாரு சார், அவர் வந்து திராவிட இயக்கத்தை வீழ்த்தணும்னு சிலர் வராங்க, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுக்கு அதை நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு ஏன் அந்த பயம் வருது? நீங்க ஆளுங்கட்சியா இருக்கீங்க, மத்தியில் இணக்கமான ஆட்சி நடக்கிறது, பிரதமரை வந்து முதலமைச்சர் போனா உடனே சந்திக்க முடியுது. அது நூறு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஆந்திராவில் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு இருந்தப்போ நான் அவர் ஒருவரோட பேட்டியே கொடுத்தார். அவருக்கும் பிஜேபிக்கும் அந்த சண்டை வந்து உள்கட்சி சார்ந்த அதாவது அந்த கூட்டணிக்குள்ள தகராறு வந்த ஆரம்ப காலத்தில் அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் 11 முறை பிரதமரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன், ஆனால் எனக்கு கடைசி வரைக்கும் போராடி போராடி 4 முறை தான் இடையில கெடுத்தாங்க அப்படின்னா. ஆனால் நமக்கு இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் போன உடனே பிரைம் மினிஸ்டரை பார்க்குறாங்க, உள்துறை அமைச்சரை பார்க்குறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு மத்திய அரசில் இணக்கமாக இருக்கீங்க? அப்படி இருக்கும்போது ஏன் உங்கள் அமைச்சர்கள் உங்கள் கட்சியில் மூத்த நிர்வாகிகள் வந்து ரெட்டையிலையை முடக்க பார்க்குறாங்க, திராவிட கட்சியில் அழிக்க பார்க்குறாங்க, நம்ம திமுக அதிமுக முதுகில் ஏறி தேசிய கட்சியில் பயணிக்கிறாங்க, இவங்கெல்லாம் கருங்காலிகள், இத்தனை சொல்றது எல்லாமே பிஜேபியும் மத்திய அரசையும் தான் சொல்லுங்க. வேற யாரும் சொல்ல முடியும்? நீ காங்கிரஸால் என்ன செய்ய முடியும்? காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி இப்படி பண்ணானே எல்லாரும் சிரிச்சிருவாங்க. ஈஸி அக்சஸ் கிடைக்குதுன்னு நீங்களே சொல்றீங்க, ஆனா அங்க இருக்கிற அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள்லாம் இப்படி பேசுறாங்க. இல்ல, முரண்பாடுகளின் மொத்த உருவமா இப்ப அதிமுக இருக்கு. அதுதான் சொல்றேன், அந்த முரண்பாடு ஏன் ஏற்படுது? ஒரு பக்கம் நீங்க அவங்க கூடவே இருந்தாலும் உங்களுக்கு பயம் இருக்கு. எப்படி பீகார்ல நிதிஷ்குமார் காலி பண்றாங்களோ, ஒரு சிராக் பாஸ்வானை வெளியே அனுப்பி நிதிஷ்குமாரை மட்டும் குறிவைத்து காலி பண்ணி அவங்கள குறைய சீட்டு வச்சுட்டு பிஜேபி அதிகமா ஜெயிச்சாங்களோ, எப்படி மம்தா அந்த வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளை அழித்து விட்டு மம்தாவுக்கு எதிரியா 2வது இடத்துக்கு வந்தாங்களோ, அது மாதிரி தமிழ்நாட்டில் 2வது இடத்துக்கு வருவதற்கு பிஜேபி நம்மளை காவு கொடுத்து விடுவார்களோ என்ற பயம் வந்து அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு இருக்கு. அதை வெளிப்படையா சொல்லாம மறைமுகமா பேசிட்டு இருக்காங்க. அதுதான், ஏன்னா திராவிட கட்சியில் அழிக்க போறாங்க இந்த கருங்காலி, இந்த வார்த்தையெல்லாம் வந்து காங்கிரஸை சொல்ல வாய்ப்பே இல்லை. ஏன்னா காங்கிரஸே எல்லாருக்கும் தெரியும், அது கிட்டத்தட்ட இப்போ செத்தபாம்பு மாதிரி இருக்கு இன்னைக்கு உள்ள சூழலுக்கு. திமுக வந்து ஆட்சியிலே இல்லை 10 வருஷமா, அப்போ வேற யாரால இதை செய்ய முடியும்? சரி, பிஜேபி அதிகாரத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்க மறைமுகமா சொல்றீங்கன்னு நல்லா எல்லாருக்கும் தெரியுது. சரி, அதிமுக அமமுகவை இணைக்கணும் அப்படின்னு போராடுறாங்களா, இல்ல அதிமுகவை மட்டுப்படுத்தணும் கீழே தள்ளிவிட்டு நாம வரணும்னு பாஜக நினைக்கிறா? பாஜக பொறுத்த மட்டும் அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளையும் பலவீனப்படுத்தணுங்கிறது அவங்க நோக்கம். திமுகவை இப்ப பலவீனப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். என்ன காரணம் நான் சொல்றேன்னா, திமுகவை பொறுத்த மட்டும் நேஷனல் லெவல்ல அங்க ஒரு 24 MP ஜெயிச்சு வச்சிருக்காங்க. அவங்க கூட்டணி எல்லாம் சேர்க்க 30-38 MP வந்துடுறாங்க, பிளஸ் ராஜ்யசபாலையும் ஓரளவுக்கு இருக்கிறாங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த ஊராட்சி மன்றம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒரு 50% வந்துட்டாங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அவங்க ஆளுங்கட்சியாக வரவே வேண்டாம், எதிர்கட்சியாக இருக்கிறதா இருந்தால் கூட ஒரு 100 MLA வருவாங்கன்ற கட்டாயத்தில் அப்போ 100 MLA 50% உள்ளாட்சி பிரதிநிதிகள் ராஜ்யசபா லோக்சபாவில் MPக்கள் 30-40 MPக்கள் இவ்வளோ பெரிய இருக்க கட்சி எப்படி ஒரு செகண்டில் அழிக்க முடியுமா? சரி, அப்போது அந்த இடத்தில் வந்து பலமாக இருக்கிறத திமுகவை விட்டு விடுவோம். அதிமுகவில் இப்போ லோக்சபாவில் ஒரே ஒரு MP, ராஜ்யசபாவிலும் குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. இங்கே இருக்க MLAக்கள் இந்த அளவு இப்போ பதவி இழந்து விட்டாங்கன்னா கட்சி ரொம்ப ஒரு கட்ட ஒரு பலவீனமாயிடும். அந்த பலவீனமான போகும்போது அந்த இடத்தில் பிஜேபியை கொண்டு வந்து விடலாம் அப்படிங்கிறதான் பிஜேபியோட நோக்கம். அது எல்லாருக்கும் தெரியும், அது அதிமுக இருப்பவர்களுக்கும் நன்றாக தெரியும். அந்த இடத்தில் தான் வந்து ஒரு யாருக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைமை இல்லைங்கிறது தான் அதிமுகவோட பாதிப்பு அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். ஆளுமை மிக்க தலைமையா இப்ப சசிகலாவை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல யாரையுமே இருக்க விடாம பண்ணணும்னு நினைக்கிறாங்க? அதிமுக பிஜேபியை பொறுத்த மட்டும் யாரையும் இருக்கக்கூடாதுன்னு வருமா? ஆளுமை மிக்க தலைவரை வரக்கூடாது. அவங்களோட நோக்கம் இப்ப தற்காலிகமா வந்து சசிகலா அவர்கள் திரைமறைவில் வந்து அதாவது நேரடி அரசியலுக்கு வராமல் அதிமுகவை ஆதரித்து அமமுக அதிமுக ஒன்றிணைந்து யாரும் பெரிய தலைவரா உருவாகாம பிஜேபி மத்திய அரசை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு தலைவரா உருவாகாம இருந்தா சரி, அது நல்லதுதான். ஒரு பிஜேபி சில இடங்கள்ல வந்து அதிகமான வாக்குகள் நம்மளும் சில தொகுதிகள் கைப்பற்றலாம் நினைப்பாங்க. பட் பலம் பொருந்திய தலைவரா யாராவது அதிமுக வரதுன்னா அது நிச்சயமா பிஜேபி விரும்பாதுன்னு தான் நான் பாக்குறேன். அதிமுகவிற்குள் சசிகலா வர வாய்ப்பு இருக்கா, தினகரன் வர வாய்ப்பு இருக்கா? அதிமுகவிற்குள் சசிகலா வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு தெரிகிறது. என்ன காரணம்னா, சசிகலா அவர்கள் வந்தாலும் கூட உடல்நிலையை காரணம் காட்டி, எப்படி ரஜினிகாந்த் உடல்நிலையை காரணம் காட்டி அரசியலுக்கு வரமாட்டேன்னாரோ, அதே மாதிரி சசிகலா அவர்களும் உடல்நிலையை காரணம் காட்டி
தீவிர அரசியலுக்கு வரமாட்டார். ஆனால் அவர் வந்து மறைமுகமாக அவர் ஏதோ ஒரு ஆதரவை எடுத்து நிலையை எடுப்பார். அது ஒன்று. டிடிவி தினகரனுக்கு வந்து அதிமுகவில் இணைப்புக்கான வாய்ப்புகள் இன்றும் கூட இருக்கலாம். ஏன்னா எலெக்ஷனுக்கு முதல் நாள் வரைக்கும் கூட அந்த முடிவு எடுக்க முடியும். அது வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தரப்பினரும் இல்லை மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் சேர்ந்து இல்லை வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எந்த சமயத்திலும் அதிமுக அமமுக இணைப்பு ஏற்படலாம். அப்படி இணைப்பு ஏற்பட்டால் சசிகலாவின் ஆதரவு அதிமுக கிடைக்கும். அது வந்து தென் மாவட்டங்களில் ஒரு கூடுதல் பலமாக இருக்கும். ஒருவேளை அமமுக அதிமுக இணைக்க முடியாமல் போனால் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு முதலமைச்சர் சொன்ன மாதிரி 100% வாய்ப்பே இல்லைன்னு போய்விட்டால் அமமுக தென் மாவட்டங்களில் தன்னோட பலத்தை காட்டுவதற்கு கொஞ்சம் தீவிரமாக உழைப்பாங்க. அதுக்கு வந்து சசிகலாவோட ஆதரவு இருந்தால் நேரடியாக சசிகலா குரல் கொடுத்தாலோ இல்லை ஏதோ பண்ணினாங்கன்னா நிச்சயமாக அதிமுக ஒரு 40-50 தொகுதிகளாக குறைந்தபட்சம் தன் தென் மாவட்டங்களை பாதிப்பு ஏற்படுத்தும். அதை வந்து ஓபிஎஸ் உட்பட அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்தனை பேரும் உணர்ந்திருக்கிறார்கள்ங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் சொல்கிறோம் சசிகலா வந்தாங்கன்னா. ஆனால் இபிஎஸ் இப்போ வரையிலும் வேண்டான்ற முடிவில் தான் இருக்காரு. நிச்சயமாக அவருடைய வாய்ஸ் அப்படி தான் இருக்கு அந்த டெல்லியில் பேசுனது, அது உண்மை. ஆனால் ஆமாம் உண்மைதான் அவர் பேசியிருக்காரு, அதான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக அவர் அமித்ஷா அவரோட பேசியிருப்பார், பிரதமரோட பேசினாரோ இல்லையோ அமித்ஷாவோட பேசி நாங்களே ஃபேஸ் பண்ணிக்கிறோம் எலெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதிமுகவுக்குள் சசிகலா வந்தார்னா நிச்சயமாக அவர் தான் அவன் தலைவராக இருப்பார், எல்லாரும் அவர்கிட்ட போய் சரணடைஞ்சிருவாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அது உண்மைதான், அதனால் அப்படி ஒரு வாய்ப்புகள் இருந்துக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அதிமுகவுக்கு வந்து ஆளுமை மிக்க தலைவராக எடப்பாடி உருவாகிட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது நிச்சயமாக நம்ம இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், இப்போது ஓபிஎஸ் வந்து இப்போ நீங்களும் நானும் வந்து அதிமுகவின் ஏகப்பட்ட ஒரு ஒரு ஆளுமை மிக்க தலைவராக எடப்பாடி பழனிசாமி உருவாகிட்டார் அப்படின்னு நம்ம வேணால் சொல்லிக்கலாம். நீங்கள் ஓபிஎஸ்கிட்ட போய் அதிமுகவின் ஆளுமை மிக்க தலைவர் எடப்பாடி பழனிசாமியா, இல்லையே அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான், அவ்வளோதான். கட்சியில் அவர் ஒட்டுமே தலைவர் கிடையாது அப்படிங்கிற பதில் தான் அவர்கிட்ட இருந்து வரும். சரி, இல்லைன்னா அவருக்கு இப்போ அதிமுகவுக்கு ரெண்டு பேர் இருக்கும், இல்லை வழிகாட்டு குழு இருக்குன்னு தான் வருமே தவிர அதிமுகவின் இந்த ஒரு தலைமை ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமின்னு வராது. அது போல மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் ஓபிஎஸ் என்ன சொல்லுவார்னா, இப்போ நடைபெறுவது அம்மாவின் ஆட்சியும் பார், எடப்பாடி பழனிசாமி ஆட்சின்னு சொல்ல மாட்டார். ஸோ அப்போ அந்த இடத்துல தான் நம்ம வந்து அதிமுக பலவீனமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த பலவீனத்தை போக்கணும்னா அமமுக அந்த இவங்கெல்லாம் ஒன்றிணைய வேண்டுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. இல்லை சார், இதில் பெரிய கேள்வியே ஓபிஎஸ் இதே பயணத்தை தொடரப்போகிறார். இபிஎஸ் எப்படி முதல்வர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணாரோ அவர் அனௌன்ஸ் பண்ணது தான் அது, அதையே கண்டினியூ பண்ணுவாரா இல்லை வேறு எதுவும் மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது சசிகலா அவர்கள் வந்த பிறகு ஒருவேளை வந்து எப்படி ஒரு கோகுலேந்திரா பேசினாங்களோ ஒரு ராஜேந்திர பாலாஜி பேசினாங்களோ அதே மாதிரி நாளைக்கு வேற யாராவது கூட சசிகலாவை போய் பார்க்க வேண்டிய ஸ்கூல் கட்டாயம் ஏற்படலாம். அப்போ போய் பார்க்கும்போது வந்து அரசியல் பேச்சுகள்லாம் மாறும். ஏன்னா நீங்கள் ஒரு குறை சாதாரணமாக ஒன்று யோசித்து பாருங்களேன், சசிகலா அவர்கள் வந்துட்டாங்கன்னு வைங்க, வந்த உடனே அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்திருந்தாங்க வந்திருக்காங்க. அப்போ வந்த உடனே அதிமுக யாருமே போய் பார்க்கலன்னு கூட வச்சுக்குவோம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அந்த மாதிரி தலைவர்கள் சசிகலாவோடு அரசியல் பயணத்தில் சந்தித்தவர்கள் தொடர்பு வைத்திருந்தவர்கள்லாம் வந்து அவங்கெல்லாம் போய் குறைந்தபட்சம் உடல்நிலைய காரணம் போய் விசாரிப்பாங்க. அதை நீங்கள் மறுக்க முடியாது, அவங்க கண்டிப்பாக போவாங்க. அப்போ அவங்க போகும்போது அவங்களால பதவி வாங்கின அதிமுகவில் இருக்கிறவங்க எப்படி போகாமல் இருக்க முடியும்? அது ஒரு அந்த இடத்துல தானாக போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும், கட்டாயம் வரும். அப்போ போகும்போது அவங்கெல்லாம் போனாங்கன்னா மீடியா என்ன சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் சசிகலாவோட ஆதரவாளர்கள் அப்படின்னு வரிசையா அமைச்சர் பட்டியல் நிர்வாக பட்டியல் எல்லாம் போடுவாங்க. சோ நிறைய அரசியல் பரபரப்புகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல நான் கேட்கக்கூடியது சார், சசிகலா வெளியே வராங்க, சிறையில இருந்து வெளியே வந்த பின்பு அன்றைய நாள் அவங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கும், அதையெல்லாம் அதற்கான ஆர்கனைஸ் வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சில தகவல்கள் வருது. யார் யார் போக வாய்ப்பு இருக்கு சார் போய் அவங்களை மீட் பண்றதுக்கு வரவேற்பு கொடுக்க? அதிமுகவிலிருந்து போவாங்களா? அதிமுக அமைச்சர்கள் வந்து சசிகலாவை வரவேற்க போகாவிட்டாலும் அவருக்கு போவார்னு நான் நினைக்கல. யாராவது சிலர் ஏன்னா கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க போக வேண்டாம்னு, அதனால பொறுப்புல இருக்கிறவர்கள் யாரும் போக வேணாம் யோசிக்கலாம் ஒன்று. அதையும் மீறி போகக்கூடிய வாய்ப்புகளும் ஒன்று பேர் இருக்கலாம், நம்ம அதை பார்த்து தான் சொல்ல முடியும். ஆனா வந்ததுக்கு பிறகு அவரைக்கு சென்று சந்திப்பவர்களில் நிச்சயமாக அமைச்சர்கள் இருப்பார்கள், மாவட்ட நிர்வாகிகள் இருப்பார்கள், யாராவது நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள். அவங்க முதல் நாள் போகாட்டி கூட நான் சொல்கிற மாதிரி இந்த சின்ன மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் அவர்கள்லாம் போய் பார்க்கும்போது அவர்களுக்கும் அந்த கட்டாய நிர்பந்தம் ஏற்படும். அப்போ இந்த அமைச்சர்கள் வந்து போகலாம், ராஜேந்திர பாலாஜியே போகலாம், இல்லை ஓஎஸ் மணின்னு போய் கேட்கலாம். இவங்கெல்லாம் மாதிரி அமைச்சர்கள் இவங்கெல்லாம் யாரெல்லாம் வந்து சசிகலாவுக்கு ஆதரவாக முன்னாடி குரல் எழுப்பினாங்களோ அவங்கெல்லாம் போய் நேரில் சந்திக்க மாட்டாங்க, இல்லை ஒரு உடல்நலம் விசாரிக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் அப்படி போனாவே நீ என்னன்னா உடனே அரசியலில் மீடியாக்களில் இவர்களெல்லாம் சென்று விட்டார்கள், இவர்கள்லாம் அரசியல் தீவிரம் அப்படிங்கிற பார்த்தா செய்யும். இந்த பரபரப்புகள்லாம் அடங்கணும்னா இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அதிமுக அவங்கள பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். சசிகலா வெளியே வருவது அதிமுகவுக்கு சாதகமா திமுகவுக்கு சாதகமா? சசிகலா வெளியே வருவதில் வந்து யாருக்கு சாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போது உள்ள சூழலில் அமமுக மட்டும்தான் அவர்களை உரிமை கொண்டாடுகிறார்கள். அதனால் அமமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும். அந்த சசிகலாவை நாங்கள் விட்டுவிடவில்லை அப்படின்னு அதிமுக கையில் எடுத்தால் அது அதிமுகவுக்கும் சாதகமாக இருக்கும், திமுகவுக்கு அது ஒரு இந்த தேர்தலில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். அப்படி இல்லாமல் சசிகலா தனியமட்ட முறையில் அரசியல் வராமலே இருந்தால் கூட அது அமமுகவுக்கு பலம் சேர்க்கும், அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது. இயல்பாக அது திமுகவுக்கு சாதகமாக போகும். இன்னொன்னு சொல்லுங்களேன், இப்போ முதலமைச்சர் எடப்பாடி, அதாவது அதிமுக சொல்லுவாங்க 234 தொகுதி நாங்கள் தான் ஜெயிப்போம், திமுக மேலே மக்கள் வெறுப்பாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் இயல்பாக உள்ள நினைதான் பார்க்கணும். இப்போ நீ முதலமைச்சர் என்ன சொல்லுவாங்க, எம்எல்ஏக்கள் தேர்வு செய்து தான் நான் வந்து முதலமைச்சரானேன், சசிகலா அவர்களால் நான் முதலமைச்சராகவில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது ஓபிஎஸ் வந்து பெங்களூருக்கு சிறைக்கு ஜெயலலிதா முத முத போனாங்கள்ல, அப்போ ஓபிஎஸ்ஸையும் எம்எல்ஏக்கள் தானே முதலமைச்சராக்குனாங்க, ஜெயலலிதா ஆக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ ஜெயலலிதா தான் என்னை முதலமைச்சராக்கினாங்க அப்படின்னு தான் ஓபிஎஸ் சொல்லாரே தவிர, ஜெயலலிதா இல்லை எம்எல்ஏக்கள் தான் என்னை முதலமைச்சராக்கினாங்கன்னு ஓபிஎஸ்ஸால் சொல்ல முடியுமா அப்படி? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அதெல்லாம் அதிமுக தொண்டர்கள்ட்ட அதெல்லாம் பேசப்படக்கூடிய விஷயங்கள். ஸோ அதனால் வந்து எப்படியா இருந்தாலும் அதிமுகவுக்கு சசிகலாங்கிறது வருகைங்கிறது நேரடி அரசியல் இல்லாவிட்டாலும் அவருடைய ஆதரவு வேண்டியிருப்பது நிச்சயம். அப்படி இல்லாவிட்டால் அவன் தென் மாவட்டத்தில் அதுக்குரிய பலனை சந்திக்க வேண்டியிருக்கும். பார்க்கலாம் சார், சசிகலா வந்து அமைதியாக ஒதுங்கி இருப்பார்களா, அல்லது அவங்க வந்து நிறைய அரசியல் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் சில விஷயங்கள் நடக்கும்னு மட்டும் நீங்க சொல்றீங்க. என்ன நடக்க போகுன்றத சசிகலா சொல்லி தான் நம்ம வந்து பேச போறோம். அதையும் நிச்சயமா பேசுவோம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி. திரு கணபதி சார் நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடிபறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.